ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு இன்னர் பீஸ் கிடைக்க மாட்டேங்குது, டிப்ரெஷனில் இருக்கேன், ஸோ வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கலை தான் வீடியோவாக போடலாம் அப்படின்னு நான் கொண்டு வந்தேன். என்னென்னா, ஒரு 7 வேஸ் 7 வழி இருக்குது, அதை பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மிகப்பெரிய தப்பே என்னென்னா, நம்ம அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக ஓடுறோமே தவிர நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமே. எது நடந்தாலும், எது நடக்கலைனாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும், எது கிடைச்சாலும், எது கிடைக்கலனாலும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ அதற்கான ஒரு 7 வழி, ஸோ உங்களை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலான்றதுக்கான ஒரு 7 வழி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் எ டீப் பிரெத். ஒரு நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை கான்சன்ட்ரேட்டாக, உங்களோட ஒர்க்கில் முழு கவனத்தை செலுத்தி மற்ற எதுக்குமே உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொடுக்காதீங்க, உங்களோட டைமை கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட 100% ஒர்க்கை உங்களோட பேஷனில், உங்களோட துறையில், உங்களுக்கு பிடிச்சதில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் வெற்றி பெற முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது தள்ளி போகும், லேட்டாகும், கிடைக்காம கூட போகும். அதனால் எது முக்கியமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நினப்போட, ஸோ ஒரு ஸ்மைலோடைய ஒரு புன்னகையோடைய ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. ஸோ ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஒரே இடத்துல நின்று ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, நம்மளை யாராவது பாராட்டுவாங்களா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ண வேணாம், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட, நான் நல்லா தான் பண்ணுறேன் என்னோடய ஒர்க்கை, நான் வந்து கரெக்டான வழியில் தான் போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்றது 3வது பாயிண்ட். ஸோ 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யோகாவும் மெடிடேஷனும் பண்ணிங்கன்னா மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிக்கும், உங்களோட கோலை சீக்கிரமாகவே போய் அடையலாம். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து 4வது பாயிண்ட். 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஓகே, அதை சுயநலம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணோம் அப்படின்னா, அப்போ அவங்க முகத்தில் வர புன்னகையாக இருக்கட்டும், அவங்க நம்மளுக்கு பேசுகிற சில வார்த்தைகளாக இருக்கட்டும், தேங்க்ஸ்ப்பா நீ தான் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது ஒரு விதமான நம்மளுக்கு ஒரு பீஸ், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு, ஓரமாக வச்சுட்டு சுற்றி இருக்கிற உலகத்தையும் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, உங்கள் ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இருந்தாலும் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ ஃபோன் மட்டும் எல்லாம் கிடையாது, ஃபோனை தவிர வேறு உலகமும் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 6வது பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களோட மசில், உங்களோட மைண்ட் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும், தேவையற்ற கொலஸ்ட்ரால் அண்ட் தேவையற்ற வாட்டர் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ணால். தினமும் ரன்னிங் போங்க, ஜாகிங் அண்டு ஜிம்முக்கு போங்க, இது எல்லாமே பண்ணால் உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த 7 பாயிண்ட். ஸோ இந்த 7 பாயிண்ட்டை பண்ணி உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும், மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து மாற்றம் வராது எதுலேயுமே. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்